ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கிய நிலையில் 5 சுயேட்சை வேட்பாளர்கள் விருப்பமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் 7 தேதி கடைசி நாளாகும். பிப்ரவரி 8 தேதி மனுக்கள் மீது பரிசீலனை நடைபெறும் என்றும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற பிப்ரவரி 10 தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும். இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பொது பார்வையாளராக சிக்கிம் மாநிலத்தைச் சேர்ந்த IAS அதிகாரி ராஜ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார்.